யாரும் இருக்கீங்களா? தயவு செய்து இதை சொல்லிச்சுப்பா. பார்க்கறதுக்கு கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணோம், அது கொஞ்சம் கூட இடத்த விட்டு நகர கூட கிடையாது. அப்படியே எப்படி சொல்றேன்னா, ஒரு கருப்பு ஷேடோவாக, ஒரு கருப்பு பிளாக். பயப்படாத மயில், இதுக்கு இந்த மாதிரி காட்டிட்டு போறா. ஹாய் கைஸ், போன வாரம் வீடியோ பிடிச்சிருந்த லாஸ்ட்டாக அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதியிலே கிளம்பி போயிட்டோம். ஏன்னா ஒரு சில சவுண்டு கேட்டதுனால கொஞ்சம் பயத்தில் நம்ம ஒருத்தனை கிளம்பிட்டோம். பட் இதே இடத்துக்கு தான் இப்போ நம்ம மறுபடியும் நம்ம லொக்கேஷன் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீ கவர் பண்ணி பிடிக்க போகிறோம். இங்கே அப்படி என்னதான் இருக்குன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பேயை வர வைக்கிறதுக்காக, நம்ம கேமராவில் கேப்சர் பண்ணுறதுக்காக, நம்ம பேய்க்கு வந்து ஒரு பேய்க்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று வேணுந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன், சரக்கு போட்டு எழுந்திருக்கோம். ஸோ நம்ம டன்னலில் ஊற்றி வைக்கலாம், அது ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக வரும். எவ்வளோ நேரம் பரவாயில்ல, நம்ம அதை கேமராவில் பக்கத்துலேயே வச்சு கவர் பண்ண போகிறோம். அது எப்படி வந்து அதை சாப்பிடுன்றதை நம்ம கேமராவில் கேப்சர் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வந்து அதே லொக்கேஷன் தான். ஸோ செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு இந்த இடம். பட் இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் வீடியோ பிடிச்சி தான் போட்டோம். பட் இன்றைக்கி ரொம்ப நேரம் வீடியோ பிடிக்கணும்னு ஒரு தைரியத்தில் தான் வந்திருக்கோம். எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக போகணும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு போனதுனால ஒரு சில தப்பு நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. சுற்றி தான் வந்தோம், கண்டுபிடிச்சி வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு ஃபோட்டோஸில் காமிக்கிறேன், அந்த இடத்த ஃபுல்லாக தடுத்ததை. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்தோம்ல, வரும்போது அவங்க ஒரு சத்தம் ஒன்று கிடைச்சில்ல. ஆமாம், அந்த உரையிற மாதிரியா இல்லை? அந்த உரையிற மாதிரி சவுண்டு கிடைச்சில்ல. அந்த சவுண்ட் எஃபெக்ட் இந்த இடத்துல எங்கேயாவது கேட்குதான்னு மட்டும் பாரு. நம்மளை மோஸ்ட்லி பயன்படுத்தினா அந்த ஒரே ஒரு இது மட்டும் தான். எது குருவிங்க? ஆமாம், நீங்கள் லாஸ்ட் வீடு அந்த குருவிங்கெலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போது ஏகப்பட்ட அட்டகாசம் பண்ணியாச்சு. இது தடமே தெரிய மாட்டேங்கிற, எந்த பக்கம் போகிறதே தெரியலடா. இந்த இடத்த ரொம்ப தூரம் சுற்றி வந்துட்டோம். ஸோ ரிட்டர்ன் கிளம்பலாம். கிளம்பலான்னா வீடியோ முடிச்சு கிளம்ப போகிறதில்ல, அந்த பில்டிங்குள்ளே உள்ள போக போகிறோம். ஸோ நம்ம ஏய் அந்த இடத்த பார்த்துட்டு அந்த பக்கம் வீடு எந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஹலோ இல்லை இந்த பக்கம் ஒரு ரூமுக்கு இல்லை ஆமாம்டா ஆமாம் அங்கே போய் பார்க்கலாமா? ஆ பார்த்துடலாமா? இல்லை உள்ளே முள்ளு வெட்டி போட்டிருக்காங்க. எப்படி இருக்கும் உள்ளே போகிறதுக்கு கேராக மாதிரி இருக்குது மேம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அள்ளுவிடும். இதை விட பயமான லொக்கேஷன் எப்படி காட்டுறது? எல்லாம் போக முடியாது, எல்லாம் பார்த்து இல்லை முள்ளுக்கிற இடத்துல பாம்பு இருக்குன்னு, பாம்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்கடா. பயப்படுறதுவா? பயப்படுறதுவா? மூஞ்சது தெரியுதா டே பயந்த பக்கி? போன வீடியோவிலே அள்ளு விட்டுருக்கு. ம் போட்டியா இந்த தெரியுது பாருடி. என்னாச்சு? என்னப்பா ஏதாவது எதை பார்த்தேன்? அவங்க உட்காந்துட்டு இருந்துச்சு பயமா இருக்கா. அன்னைக்கு பார்த்தோம்ன்றா அதே மாதிரி இருக்கிறோம். அங்கே யாரும் இருக்கீங்களா? அங்கே யாரும் இருக்கீங்களா?
யாரும் இருக்கீங்களா? தயவு செய்து இருந்தால் சொல்லிடுங்க. அப்படியே நம்ம பார்த்தது உருவமானா இல்லை ஏதாவது நிழலா நீங்கள் பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு உருவத்தை சத்தியமாசோட ரொம்ப அள்ளு விட்டுருச்சு பார்க்குறதுக்கு. கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணோம், அது கொஞ்சம் கூட இடத்த விட்டு நகர கூட கிடையாது. அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு கருப்பு ஷேடோ, ஒரு கருப்பு பிளாக் பிளாக்காக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கொடூரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்பவே அள்ளு விட்டுருச்சு பார்க்கும்போது. நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த இடத்த ஃபுல்லும் ஃபுல்லு லொக்கேஷனை ஷூட் பண்ண முடியாது போல இருக்குது. வந்து ஹாஃப் அன் அவர் தான் ஆகுது. பூச்சி நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஃபுல்லு கவர் பண்ணியாச்சு. வீடியோ முடிஞ்சதுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அங்கே ஒரு உருவம் மாதிரி ஒன்று தெரிஞ்சது உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்க ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. எந்த ஒரு பேய் வீடியோவையும் நீங்கள் பகலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயம் இருக்காது. அது காஞ்சூரின் பேயாக இருந்தாலும் சரி, எந்த பேயாக இருந்தாலும் சரி, இருட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அது மொக்க படம் வந்தாலும் கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். எங்களுக்கு மொக்கையாக இருக்கா நல்லா இருக்கான்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ வீடியோவை நைட் டைமில் பாருங்கள். ஏன்னா வீடியோ நாங்கள் பிடிக்கிறது கஷ்டப்பட்டு நைட் டைமில் பிடிக்கும், ஏன்னா உங்களுக்கு திகிலாக இருக்குன்றதுக்காக தான். அதனால் நைட்டில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபுல்லும் பக்கத்தில் இந்த முள்வெளி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இப்போ அந்த உள்ளே அந்த வீட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். வீட்டுக்குள்ளே தான் அந்த சரக்கு பாட்டில் நாங்கள் தரப்போகிறோம். இந்த சரக்கு பாட்டில் எங்கடா இருக்குது காட்டு. இந்த சரக்கு பாட்டில் தான் எந்த அளவுக்கு எஃபெக்ட் காட்ட போகுதுன்னு தெரில. பேய்க்கு பிடிச்சிருக்குமா சாப்பிடுமா சாப்பிடாதா ஒன்றும் தெரில. ஸோ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க, இடத்துக்கு போகலாம், கவர் பண்ணலாம். வெளிய நல்லா கவர் பண்ணிக்க. ஓகேண்ணா, கூட பயமா இருக்கு. தெரியுது பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். வாசக்காலே காணோம், வாசக்கால் அந்த பக்கம் இருக்குது. ஸோ ஃபுல்லு செடியை போட்டு மூடி வச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் போக முடியாது. நம்ம இந்த லொக்கேஷனை பார்த்தா வேட்டையாடு விளையாடு கமலஹாசன் ஒரு க்ரைம் ஸ்டோரியை கண்டுபிடிப்பார் அந்த மாதிரி இருக்கடா டே. நம்ம நிலைமை பாரு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நேரத்தில் வேட்டையாடு விளையாடு பேசிட்டு கை கீழே பார்த்தா பூச்சி புழுவதாக இருக்கு. உள்ள யாரும் இருக்கீங்களா? நானும் வந்தது இந்த ஒரே டைம் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதான் இருந்தால் சொல்லிடுங்க. குபீர் வந்து முன்னாடி பயன்படுத்திடாதீங்க. ஒருவேளை தெலுங்கு பேயா இருக்குமா? டேய் மொக்கப்படாதவா.
இதாது சும்மா சும்மாவா நடந்து கூட போக முடியல. ஹலோ காய்ஸ், யாராவது இருக்கீங்களா? டேய் சிரிக்காத, பயமாக்குது எனக்கு. டேய் சரக்கு போட்டு ஓப்பன் வச்சுருக்கியா? ஓப்பன்லே தான் இருக்கு. பாத்தியார் திட்டு ரொம்ப பெருசாக இருக்கு. நான் வாயில் அந்த சரக்கு பேய்க்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சிட போகிறோம். வச்சுட்டு கவர் பண்ணலாம், ஏதாவது தெரியுதா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? டேய் இதுவும் ஸ்கூல் மாதிரி தான் இருக்குது பாரு, எல்லாம் எழுதியிருக்காங்க பாரு. லாஸ்ட்டாக பிடிச்ச அந்த ஸ்கூலு, இப்போ இந்த ஸ்கூல் இது உல அவ்வியாரா? ஆமாடா, ஸ்கூலில் எழுதி வைப்பாங்களா திருக்குறள். ஸ்கூல் பேய் திருக்குறள் படிக்காதி நேரமா. டே பாட்டில் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி வைங்க. இங்கே வைக்கிட்டா? இங்கே ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணி ஊற்றி வைக்கிறது சீக்கிரமா. நீ அதுவும் சரக்கு அடிச்சிருக்கியா என்ன? கீழே ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு தட்டுறியா? நான் ஏன் தெரியுமா பாட்டில் சரக்கு தொடல? சப்போஸ் தொத்தி கிச்சுன்னு வச்சுக்கோங்க, உன்னே தான் பிடிக்க, நீ பிடிக்காது. நான் எஸ்கே போயிரு. பே மிக்சிங் பண்ணுமா ராவா சாப்பிடுமா? ராவா ஊத்துறான். நல்லா தான் ஊத்த, ஏன் பண்ணி நடக்குது? கை நடக்குது, கை எல்லாம் நடக்குதுண்ணா. டேய் ஒத்தா, டேய் என்னடா சொல்லுது? டேய் நீ ஊத்துற ஊத்துற. என்னாச்சு? டேங்க ஒக்கா மக்க. டேய் டேய் போனடா. நான் வரல. நான் போன விட்டுடுறா. நான் போச்சா? இங்கே பாருங்கள், பேயின்னு சொல்கிறத எப்படி சொல்லி கூப்பிட்றது? உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் வச்சுருக்கோம், ஸோ நீங்கள் குடிச்சு பாருங்கள். இதே எப்படி சொல்கிறதே தெரியல, எனக்கு உங்கள் நாக்கு வளருது. பேயே சரக்கு ஊற்றி வச்சுருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா குடி. நாங்கள் கேமரா அந்த பக்கம் வச்சுட்டு போகலாம், உங்களுக்கு ஃபோக்கஸ் பிடிக்கிறது. இதே இப்போ அதை பாட்டு வச்சாச்சு, பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரில. வேற உள்ள போய் பார்க்கலாமா? என்னடா இப்படி காத்திருக்கிறது? பாட்டில் உடஞ்ச மாதிரி கேட்குற. டே டே எங்கடா ஓடுற? டே 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 வாடா, பயந்து பயந்த மூடி அறுபதுரா ஓடும். பயந்த மூடி எல்லாம் பழத்தை காத்து, நீங்கள் உள்ளன காத்து வரலடா. பயந்த மூடி அம்மனு வரா. பாட்டு உடஞ்சிருக்கு நினைக்கிறேன். வரா, யார் இருக்கீங்க?
பாட்டை காலி பண்ணி கிளம்புறோம். ஜனல் பார்க்க எதுவும் இருக்க மாதிரி இருக்கு. ட்ரெயின் ஜனல் எதுவும் இருக்கிறோம். பேய் நம்மளே தூண்டி விட்ட மாட்டா, இவ்வளோ காத்திருக்கிறான், ஆக்ரோஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ எனக்கு ரொம்ப போட்டு விட்ட பேயிட்ட. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, காற்றுலாம் பழமாக அடிக்குது. இவ்வளோ நேரம் இந்த காற்று அடிச்சு வேறு இந்த பாட்டில் வச்சு உடஞ்சது வந்து பாருங்கதா. உள்ள இருக்காரா? டே கிளம்பலாம்டா, வர வர போகிறோம் 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 போகிறோம். இங்க சும்மா இந்த சங்க நாங்களே ஊதி கெடுத்த மாதிரி சரக்கு பட்டில் வச்சு எதையோ கண்ட கருமந்தத்தை வர வச்சு கடைசியை போப்பா. ரொம்பவே பயமடிச்சிங்க, வேற லெவலாக ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இன்னும் இந்த காத்தோட்டம் நிற்கவே இல்லை, கொஞ்சமாக நிற்கிறங்க பாருங்கா. ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இடத்த காலி பண்ணிடலாம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிடிக்கிறதெல்லாம் உங்களுக்காக தான். ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் மைனஸ் எதாவது இருக்குது, இந்தளவுக்கு நீங்கள் பண்ணது பிடிக்கல, இப்படி பண்ணால் பிடிக்கும், உங்களுக்கு அப்படி பண்ணால் பிடிக்குன்னு சொல்லி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். எல்லோரும் சொல்கிற ஒரே வார்த்தை பேதை கட்டுங்க பேதை கட்டுங்கன்னு சொல்கிறீங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக காமிச்சிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியாது, ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். மேலுமே ஒவ்வொரு முழமும் ஆடுறத பார்த்தா சத்தியமாக சொல்கிறாங்க, அள்ளு விடுதுங்க பாருங்க. ரொம்பவே அள்ளு விடுது. ஸோ நாங்கள் இதுமாரி இந்த இடத்த காலி பண்ணுறோம். நாங்கள் தைரியமாக சொன்னோம், ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வீடியோ பிடிப்போம். ஹாஃப் அன் ஹவர்னால் சரி, ஹாஃப் அன் ஹவர் வீடியோ பிடிச்சி அப்லோட் பண்ண போகிறதான் சொன்னோம். ஆனால் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வராது. கால் மணி நேரம் மிஞ்சி போனால் 20 நிமிஷத்துக்குள்ளே தான் வரணும் நினைக்கிறோம், ஏன்னா அந்தளவுக்கு பீதி கிளப்பிடுச்சு. ஸோ ஸ்பாட்டை காலி பண்ணுறோம். டைம் வந்து 11:00 இதுக்கு மேலே இங்கே இருக்குது, நாங்கள் விரும்புகிறோம்ல. அடுத்த ஒரு நல்ல பெரிய லொக்கேஷனில் பார்க்கலாம். நடுவில் ஒரு 1 வீக் லேட் ஆயிடுச்சு, ஒரு சில ப்ராப்ளம் நடந்ததுனால நாங்கள் வர முடியல. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வீக்லி 3 வீடியோ கம்பல்சரி வரும். நன்றி, வணக்கம், வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.